ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, நம்முடைய தமிழர்கள், நம்முடைய ஆதி தமிழர்கள் ஒரு உணவை குறித்து தெளிவாக சொல்கிறாங்க. அந்த உணவு என்னென்னா தண்ணி. இப்போ இருக்க காலகட்டத்தில் தண்ணி வந்து நம்ம வந்து காசு கொடுத்து தான் வாங்குகிறோம், அந்த அளவுக்கு வந்துட்டோம். சரி, ஆனால் அந்த காலத்தில் நம்முடைய தமிழர்கள் தண்ணீரையே மருந்தாக கண்டுபிடிச்சாங்களாம். ஆச்சரியமான ஒரு விஷயம். சரி, எந்த மாதிரி தண்ணியை நம்ம குடித்தா நல்லது, எந்த தண்ணீர் நமக்கு நல்ல நல்ல தன்மையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், எந்த மருத்துவம் அதில் இருக்குன்னு சொல்லி தெளிவான விஷயத்தை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது முக்கியமாக சொல்கிறது யாருன்னா நம்முடைய தேரையர். தெளிவான பாடல்களை அடித்து துவம்சம் பண்ணுறாரு. என்ன மாதிரி தண்ணியெலாம் நீ குடிக்கலாம், என்ன தண்ணியுடைய தண்ணியுடைய குணாதிசயம் என்ன, எதை பயன்படுத்தணும். ஆனால் இந்த லைஃப் ஸ்டைலில் நம்ம வரமா இல்லையா நமக்கே தெரில. நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பிஸ்லரி வாட்டர், அக்வா, நிறைய பேர்லாம் இருக்குது, அந்த தண்ணி தான் வாங்கி குடிப்போம். இல்லை ஆர்ஓ, ஆறு தண்ணி வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லோரும் ஆர்ஓ சிஸ்டத்தை தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நேச்சுரல் சிஸ்டத்தை தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. நேச்சர் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அது என்ன அப்படின்ற ஒரு முறையை பார்க்கலாம். இந்த வீடியோவை தவிர்த்துறாதீங்க, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. எனக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நான் வீடியோவை பதிவிடுவேன். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால உங்களோட கூட நான் பகிர்ந்துக்கிறேன். சரி, தண்ணீர் வந்து உணவினுடைய இன்றியமையாத ஒரு பகுதி என்பதை உணர்ந்த நம்முடைய முன்னோர்கள் இந்த தண்ணீருடைய அடிப்படையாக இத்தகைய நுட்பத்தை பகுத்து அறிந்து தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தண்ணீர் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை எனக்கே எழும்புச்சு. இவ்வளோ தண்ணி இருக்கா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய இங்கே எங்கே ஒரு தண்ணி இருக்குது, அவ்வளோதான் தண்ணீர், அவ்வளோதான் குட்டை, அப்புறம் அருவி, இதை தான் சொல்லுவோம், கடல், அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஆனால் இவ்வளோ வித தண்ணி எங்கிருந்து தான் எடுக்கிறது, அந்த தெளிவை வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, நம்முடைய தமிழர்கள், நம்முடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சித்தர்கள் தண்ணீரை நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய செயல்பாட்டில் சரியான தன்மைக்கேற்ற அந்த தண்ணீரை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் அற்புதமான விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவு. முத நம்முடைய நிலத்திலிருந்து வரக்கூடிய உப்பு நீரை ஆரம்பிப்போம். சரி, உப்பு நீர், இதுக்கு பாடல்கள் இருக்குது, அந்த பாடல்களை மட்டும் நான் தவிர்க்கிறேன். ஸோ டைம் இல்லை சொல்கிறதுக்கு, அதனால் பாடல்களை மட்டும் நான் வந்து தவிர்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை மட்டும் சொல்லிடுறேன். உப்பு நீர் வந்து, இந்த உப்பு நீரை நம்ம அருந்துவதால் உடல் வாதம் நீங்குவதுடன் வாயுறுத்தல், சாதஞ்செரிப்பு, பித்தம், வாய் நீர் ஊறுதல், துவர்ப்பு ஆகியவை உண்டாகும் அப்படின்னு நம்முடைய தேரையர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது கடல் நீர், அதாவது சமுத்திர நீர். இந்த சமுத்திர நீரை குடிக்கிறதுனால என்ன ஏற்படும், அதாவது கடல் நீரை காய்ச்சி குடித்தோம் அப்படின்னா என்ன ஏற்படும்னா, தொழுநோய், பெருநோய், மகோதரம், உடல் கடுப்பு, உத்திர சூழலை, அதுக்கு பிறகு குஷ்டம், வாத குன்பம், வெப்பம், இரத்தவாதம், மகோதர கட்டி, பிலிகம், குண்மவாயு, மலஜல பந்தம், வாத நீராமை, அதுக்கு பிறகு கண்மத்தலாகிய நோய்கள், சோனிவாதம், நடுக்குவாதம், நாக்கிழுப்பு, பல்லிடுக்கு இரத்தம் ஊறுறது, அதுக்கு பிறகு சன்னிதோஷம், இது எல்லாம் நீங்குமா உப்பு நீர் குடிக்கிறதுனால. அதாவது கடல் நீரை காய்ச்சி தான் குடிக்கணுமா, அதை தான் தெளிவுபடுத்துகிறார் நம்முடைய தேரையர். அது மட்டும் இல்லாமல் இளநீர், எல்லாரும் நம்ம இளநீர் குடிப்போம். இளநீரை பற்றி நிறைய விதவிதமாக ஆங்கிளில் சொல்லியிருப்பாங்க. நம்முடைய பாடல்லே அழகாக இருக்குது. என்ன பாடல் என்ன சொல்லுதுன்னா, இளநீர் குடிக்கிறதுனால நம்முடைய பாடல் என்ன சொல்லுதுன்னா, இளநீரால் வாத பித்த மேரு மனந்தும் தெளிவாய் துவங்கு மிருதிருஷ்ட கொழிவும் குளிர்ச்சியும் உண்டாகும், கொடியவனல் நீங்கும் தலிந்தன் கண் நோய்தாங் சாற்று அப்படின்னு சொல்லி குடிக்கிறாரு. இந்த இளநீர் குடிக்கிறதுனால வாத பித்தம் அனல் கபம் வாந்தி பேதியும் நீரடைப்பும் நீங்கும், அத்துடன் மன தெளிவும் கண்ணொளியும் தேக குளிர்ச்சியும் உண்டாகும். இப்போ நிறைய தேரையர் நிறைய விஷயங்களை பற்றி சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறாரு. ஸோ அடுத்த விஷயங்கள் என்னென்னா, தண்ணீரில் இருக்கக்கூடிய குணங்களையும் அதனுடைய தன்மையையும் வந்து சொல்கிறார். இதில்
நம்முடைய வள்ளுவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வான் என்று அமையாது உழுக்கு அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்கிறார். நம் முன்னோர்கள் நீருடைய மகத்துவத்தை வந்து தெளிவாக உணர்ந்ததால் அதை தெளிவாக பயன்படுத்தினாங்க. நாம் நீருடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்காதனால ஆர்வம் வாட்டர் இதுதான் இந்த தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய நவீன மருத்துவர்கள் சொல்கிறதுனால நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஆதி காலத்து நம்முடைய தமிழர்கள் எடுத்துக்கொண்ட உலகத்தை தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அடுத்து ஊற்று நீர். ஊற்று நீரை குடித்தோம் அப்படின்னா தானே அடி வரும், அந்த தண்ணீர் பித்தமும் தாகமும் நீங்குமா. இப்போ முன்னாடிலாம் பீச் ஓரத்துலலாம் அது ஒரு ஓரமாக போவோம், தானாக தண்ணி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வீட்டு பக்கம் அருவி பக்கம்லாம் தானாக தண்ணி ஓரத்தில் ஊற்றுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். அந்த தண்ணியை குடித்தோன்னா தாகம் தீர்ந்துருவோம். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, அனுபவிச்சவங்க சொல்லுங்கள் கூட. அடுத்தது பாறை நீர். இந்த பாறை நீர் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்முடைய சித்தர்கள் வந்து முன்னோர்கள் மூன்று வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னா, அவை பாறை நீர், சுக்கான் பாறை நீர், அதுக்கு பிறகு கரும்பாறை நீர் அப்படின்னு மூணாக பிரித்து வச்சுருக்காங்க. சாதாரண பாறை நீரால் எரிப்பு, வாதம், கோபம், சுரம் ஆகியவை உண்டாகுமாம். சுக்கான் பாறை நீரை அருந்தணும் அப்படி நீர்க்கடுப்பு, அதாவது சீழ்கடுப்பு, கட்டு, பலப்பினி, பித்தம் இதெல்லாம் வரும். இந்த மூன்று வகையில் இருக்கக்கூடிய இதில் சிறப்பு எதுனா கரும்பாறை நீர். ஸோ அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சோபை, வாந்தி, பெரும்பாடு, பித்தஜுரம், மயக்கம், நீர்க்கடுப்பு, தாகம், அது மட்டும் இல்லாமல் புத்தி வந்து விருத்தி அடையும், அழகாகவும் நம்ம உடல் வந்து மேனிய ஸ்கின் வந்து ரொம்ப அழகாகவும். இந்த ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா பாறை நீரை, சாரி, கரும்பாறை நீரை நம்ம வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அருவி. நம்ம நிறையா ஃபால்ஸ்லாம் போவோம், அருவி கொட்டும், ஸோ அந்த நீர்லாம் குடிக்கலாம். எல்லோரும் குளிக்கும் போது அப்படியே குடிப்பாங்க. ஸோ அதை நம்ம குடிக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா, மேகம், ரத்த பித்தமும் நீங்குவதும், சிலேட்டமும் பலமும் நம்ம உடம்புல உண்டாகுமா அருவி நீரை குடித்தா. அதுக்கு பிறகு இன்னொரு நீர், இது எனக்கு புரியாத புதிராக இருந்தது எனக்கு, இது பேர் அடவி நீர். முடிஞ்சால் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அடவி நீர் அப்படின்னா, அடவி நீரை குடித்தோம் அப்படின்னா என்ன ஏற்படுமா, ஜலதோஷமும், உடல் கனப்பும், இளைப்பும், தலைபாரமும், ஜுரமும், உடல் வயிறு ஆகிய இடங்களில் அனல் உண்டாகுமா. ஸோ அந்த அடவி நீரை குடிப்பு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. அடுத்தது வயல் நீர். இந்த வயல் நீரை அருந்தணும் அப்படின்னா, சாப்பிட்டோம் அப்படின்னா மேகம், தாகம், வெட்டை, ஜுரம், இரத்தகயம், கோபம், சோபம் போகுமா, உடலில் குளிர்ச்சியை உண்டாக்குமா வயல் நீர். அதுக்கு பிறகு நண்டு குழிநீர், இதை நாம் அருந்தினோம் அப்படின்னா ஏற்பட்டோன்னா வாந்தி, தாகம், மறவாத விக்கல், தொடர்ந்து விக்கல் வந்துக்கிட்டே இருக்கும், அது போகுமா. அதுக்கு பிறகு சில பேர் சொல்லுவாங்க, விக்கல்னா தண்ணி குடி, தண்ணி குடிங்க. அந்த தண்ணி எதுன்னா நண்டு குழி தண்ணி தான், அதுதான் அந்த தண்ணீர். அதுக்கு பிறகு தேக எரிவு, எரியும் நம்ம உடம்பு, இதெல்லாம் சரியாகும். இந்த மாதிரி விரும்பினீங்க அப்படின்னா இதெல்லாம் சரியாகும், நண்டு குழி நீர் தேடி போய் அதை எடுத்து அந்த தண்ணீரை குடிக்க முயற்சி செய்யுங்க. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் தான் என்னை பொறுத்தவரை. நம்முடைய சித்தர்கள் தண்ணீரை பல பிரிவாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. உடல் ரீதியாக நமக்கு நிறைய பலன்களை தரக்கூடிய பலவிதமான நீர்களை நம்முடைய சித்தர்கள் தெளிவுபடுத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ அடுத்த நீரை ஒன்று பார்க்க போகிறோம். இது பேர் என்னென்னா குளத்து நீர். இந்த குளத்து நீரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய சித்தர்கள் அதாவது குளத்தில் வாழக்கூடிய நீர் தாவரங்களை பொறுத்து தான் அந்த குளத்து நீர் வந்து அதனுடைய குண இயல்புகள் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணம் என்னென்னா, தாமரை அதிகமாக வளர்ந்துருக்கக்கூடிய குளத்தில் ஒரு நீர் அந்த நீரில், அதாவது தாமரை ஒரு இடத்துல அதிகமாக வளர்ந்துருக்குதான், நீங்கள் உடனே அந்த தண்ணியில் என்ன இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நம்முடைய சித்தர்கள் எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தாமரை அதிகமாக வளர்ந்துருக்கக்கூடிய தண்ணியை குடித்தோம் அப்படின்னா வாதம், பித்தம், வெக்கை நோய், தாகம் அதிகமாகும் வருமா. அதுக்கு பிறகு அள்ளி நிறைய விதமான கலர்ஸில் வரும். அள்ளி, இந்த அள்ளி அதிகமாக வளர்ந்துருக்கக்கூடிய குளத்தில் அந்த தண்ணியை குடித்தா என்ன நடக்கும்னா, அக்னி, மந்தபேதி, சொறி சுரங்கு, வெப்பு, அதுக்கு பிறகு நாவில், அதாவது நாவில ஜரம் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்புறம் தாது நஷ்டம் உடம்பில் உண்டாகும். இதனால் இந்த குளத்து நீரை நாம் அருந்துவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க.
பொதுவாக குளத்து நீரை நம்ம பருகி வந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, வாதம், மது, மோகம், குளிர்ச்சி ஆகியவற்றை அதிகமாக்கும், அதிகமாக உண்டாக்கு தரும். இதுதான் நம்முடைய தேரையர் தனித்துவமான தன்னுடைய தன்னுடைய நூலில் தெளிவுபடுத்தி கொடுத்துருக்கிறார். இது வந்து ஒரு அறிவியலில் ஆராயப்படக்கூடிய ஒரு விஷயம். இதை ஆராய்ச்சி செய்பவர்கள் முடிந்தால் செய்து பாருங்கள். இது காரணம் நம்முடைய தமிழர்களுடைய ஒரு முறை. சரி, அடுத்தது ஏரி நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, சுனை நீர்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஏரி நீர் தண்ணியை நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, வாதத்தையும் துவர்ப்பையும் உண்டாக்கும். அதுக்கு பிறகு கற்கள் நிறைந்த சுனை நீரானது எப்படி இருக்குன்னா, வாதத்தையும் பித்தத்தையும் உண்டாக்கும். ஆனால் இந்த சுனை நீரை ஒரு நாள் வைத்திருந்து அருந்தினால் எந்த கெடுதலும் ஏற்படாது, உடல் சூட்டை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி தேரையர் சொல்கிறாரு. சரி, அடுத்து என்னென்னா ஓடை நீர். இந்த ஓடை நீர்னா என்ன? ஓடை நீருடைய சுவ வந்து அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து துவர்ப்பு சுவையுடைய நீர், இன்னொன்று வந்து இனிப்பு சுவையுடைய நீரம். இந்த இருவகை நீரில் எதை அறிந்தினாலும் தாகமும் உடம்புல பலமும் அதிக அளவில் ஏற்படும். யாருக்காவது உடம்புல அதை பலம் கூடணும் அப்படின்னா இந்த ஓடை நீரை குடிக்க முயற்சி செய்யுங்க. நான் அதை தேடிட்டுருக்கேன், என்னுடைய அனுபவம். அடுத்த பகுதியில் இந்த ஓடை நீரை நோக்கி போகலான்னு பிளான் வச்சுருக்கோம். ஸோ அங்கே போகும்போது கண்டிப்பாக நான் அதை எடுத்துகிட்டு அதுக்கான வீடியோவை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த ஓடை நீரை ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். இதை அனுபவித்தவர் எனக்கு சொன்ன ஒரு தகவல் என்னென்னா, இது வந்து இப்போ நமக்கு ரொம்ப பசியில் இருப்போம், நம்ம கடகன்னு தண்ணியை குடிச்சிட்டோம்னு வச்சிங்களேன், அப்படியே உடம்பு அப்படியே தாகம் தீர்ந்து உடம்பு பழைய ஸ்ட்ரென்த்து வந்துடுமா, அதாவது ஃபுல் மீல் சாப்பிட்டது போல் ஒரு ஸ்ட்ரென்த்து வந்துடும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் குடித்தவங்களுடைய அனுபவம், நீங்கள் நம்ம குடித்தா தான் சொல்ல முடியும், எனக்கு அந்த அனுபவம் இல்லை. ஸோ அடுத்த வீடியோ ஓடை நீரை பற்றி நேரில் போய் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், பார்க்கலாம். அடுத்தது என்னென்னா கிணற்று நீர். சரி, இந்த கிணற்று நீரை பற்றி நம்ம தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாமே. இந்த கிணற்று நீரை வந்து என்ன சொல்கிறாருன்னா, கிணறு தோண்டப்படக்கூடிய நிலத்தை பொறுத்து தான் இந்த கிணற்று நீரை இருவகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேரையர் சொல்கிறார். அது என்னென்னா, ஒன்று உவநீர் கிணறு அப்படின்னு சொல்கிறாரு, ரெண்டாவது நன்னீர் கிணறு. இன்றைக்கி யாருக்கும் கிணறை பற்றி ஒரு நாலேஜ் இருக்காது. கிணறு தான் சொல்லுவோம். அந்த கிணறுல ரெண்டு வகை கிணறு இருக்குது, உவநீர் அடுத்தது நன்னீர் கிணறு. இதில் எந்த வகை நீரை அருந்தினா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது தாகம், சூளை, சூடி போன்றவை நீங்கும், உடலில் வலு உண்டாகுமா, அத்துடன் சிலோத்தும வாதம், மயக்கும், சோபைய பித்தத்தை இது நீக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய தேரையர் தெளிவுபடுத்துகிறார். ஸோ இதுதான் நம்முடைய சித்தர்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்த ஒரு முறை. அறிவியல் வந்து பெரிதாக வளர்ச்சி அடைஞ்ச இருந்த காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் தண்ணீரை இத்தனை தெளிவாக ஆராய்ஞ்சி அதை ஒரு நூல், ஒரு புக்கில் ஒரு பாடல்களாக எழுதி வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்போ நம்ம முன்னோர்கள் எப்படிப்பட்டவங்க நீங்கள் நினச்சி பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ விஷயங்களை அவங்க பகுத்து பிரித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய உணர்வு நிலைகளை தெளிவுபடுத்தி சொல்லியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இது எவ்வளோ பெரிய தகவல், ஒரு ஆச்சரியமான தகவல். ஸோ அடுத்த பதிவில் நம்முடைய இன்னும் ஆச்சரியமாக தகவலாக இருக்கக்கூடிய ஒரு நான்கு விதமான, ஒரு ஐந்து விதமான பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்ப முக்கியமான தண்ணீர், பஞ்சபூத தண்ணீர்னு சொல்லி. இந்த பஞ்சபூத தண்ணீரை நம்ம அருந்தும் போது எக்ஸ்ட்ராடினரியான பெனிஃபிட் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி நம்முடைய தேரையை தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. இதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு இது வரைக்கும் நான் சொன்ன தண்ணீர்லாம் நம்ம உணவில் சேர்க்கப்படக்கூடிய ஒன்று. நம்ம உடம்பு நோய்கள் ஏதாவது வந்தால் இதை இது இந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நம்ம தேரையை சொல்லியிருக்கிறார். முடிந்தால் இந்த தண்ணீர் தேடுதலை நோக்கி போங்க. நம்மெல்லாம் பாக்கெட்டாக காசு கொடுத்து வாங்கி தண்ணீரை குடிக்கிறோம், அது ஒரு தண்ணீரே இல்லை உண்மையாகவே. ஆனால் இதெல்லாம் தண்ணி குடித்தா என்ன ஆகும்னா அடுத்த பதிவில் பார்க்கலாம். தண்ணீர் குடித்தா ஒன்று ஆகுமா, ஒரு வித ஸ்ட்ரென்த் வருமா, அது அடுத்த பதிவில் பார்க்கலாம். நம்ம முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே. அடுத்த பதிவில் வேறு ஒரு ஆச்சரியமான தகவலுடன், நம்முடைய சித்தர்களுடைய தகவலுடன் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் வினோதனுடன். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.